அனைவருக்கும் வணக்கம். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ராஜ்குமார் சார் அவங்க டீம் எங்கள் கொண்டாஜிலிருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஜஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சோர்ஸ் வந்து என்ன விஷயம்னா, நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய உண்மையிலே வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து சரியாக போய் சேர்றது கிடையாது. அது ஒரு பெரிய வருத்தம். அப்போ அதனால் நம்ம போய் கேட்குறதுக்கு எல்லாமே சங்கடமாக இருக்கும். அப்போ இவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒன்று டே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நமக்கு சொன்ன மாதிரி நாம் எல்லாருக்கும் இப்போ ரீச் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம 50 பேக் தரோம்னா, அந்த 50 பேக்குமே 50 பேருக்கு இது போய் சேர்ந்துச்சுங்கிறத நம்ம ஆதாரத்தோட நம்ம இந்த டோனர்ஸ்க்கு நம்ம ஒன்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா, அவங்க தினமும் ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, ரெண்டு விஷயம். பொதுவாக ஒரு சாதாரண சூழலாக இருந்தால் நம்ம எல்லாரையும் வாங்கன்னு மெசேஜ் போட்டு வரவேற்கலாம். இந்த சூழலில் எல்லாரையும் வர வைக்கிறது எல்லாருக்கும் வர்றது ரொம்ப சிரமம். அதே சமயத்தில் முதல்ல நேற்று 5 கிலோ கொடுக்குற மாதிரி தான் நம்ம முதல்ல பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வழக்கறிஞர் தங்கவேல் சார் எல்லாரும் நேற்று காண்டாக்ட் பண்ணி, இல்லை பத்திரிகையாளர்களுக்கு நம்ம கொஞ்சமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் தான் வந்து, அதுக்கப்புறம் மனோஜ் எல்லாம் சொன்னார், சார் நான் 10 கிலோ பேக்கே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம 11 மணி டைம் சொல்லிட்டோம். நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ காலையிலேருந்து ஒரு இந்த வேலையை செஞ்சாங்கன்னா, நேற்று வந்து இந்த மண்டியில் வந்து பேக் பண்ண மாட்டேன்ட்டாங்க அரிசி, இப்போல்லாம் பண்ண முடியாது சார்ன்ட்டாங்க. காலையில் 9 மணிக்கு அவங்க திறந்து அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணி அவ்வளோத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு கிளாப் பண்ணுவோம். இது ஒரு 10 கிலோ அரிசி, இது ஒரு 50 மூட்டை, அது நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு இந்த சொல்லு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நமக்காக வந்திருக்காங்க. இப்படித்தான் நம்மளுடைய உறவுகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க் பேலன்ஸு எதுவுமே இன்னைக்கு நமக்கு அன்பு முன்னாடி நிற்கல. நமக்கு அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் மனசு இருக்கு. அதனால நமக்கு இவங்க அரிசி கொடுக்குறாங்கிறதுல நமக்கு இவங்க நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் நம்மளுடைய தோழர்களுக்கு உறுப்பினருக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், இது கூட வந்து ஜனாசரி இவங்கெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் வாழ்ந்து வாங்கலைன்னா நான் சொன்னேன், நீங்கள் வாங்கி நீங்கள் யாருக்காவது கொடுங்க, நீங்கள் வாங்காமல் விடாதீங்க. எல்லாரையும் நம்ம கொடுத்து வந்து வாங்க வைக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேச வந்துட்டுருக்காரு. வடச்சேனிலேருந்து இதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு வர வந்து வீணான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நம்ம யாரை கொடுக்குறோங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதனால் இதை வந்து இங்கே இருக்கிற 26 பேருக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். மீதி 24 பேருக்கு யார் யார் கொடுக்குறோங்கிறத அவர்களுக்கு கொடுத்து, அவர்களுடைய தொலைபேசி எண் பேர் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் நம்ம நிர்வாகி யார் போய் கொடுக்குறாங்க, இப்போ தமிழ் சார் போய் 5 பேர் கொடுக்குறாங்க, அந்த 5 பேர் கொடுக்குறத ஒரு ஃபோட்டோ எடுத்து மனோஜுக்கு அமைச்சிடணும். இந்த உதவியை வந்து தயவு செஞ்சு நம்ம நிர்வாகி வந்து செய்யணும். ஏன்னா கடைநிலையில் இருக்கக்கூடிய பாதிப்பால் இருக்கக்கூடியவர்களுக்கு, தேவைப்பட்டவர்களுக்கு என்னைக்கு ஒரு பொருள் போய் சேர்ந்தோ அது மட்டும்தான் உதவி செய்வதற்கான ஒரே உண்மையான சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அதனால் நம்மளுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் நாம் தரோம். அடுத்து 2 நாளில் இதே இடத்துல எல்லாருக்கும் கபசுப்ப குடிநீர் நம்மளுடைய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். அதை தொடர்ந்து சொன்ன மாதிரி இந்த 50 பேக்கு உண்மையான முறையில் சரியான முறையில் எல்லாருக்கும் சேர்ந்துச்சுங்கிற ரிப்போர்ட்டு மனோஜ் அவர்களும் ராஜ்குமார் சார் அவர்களும் அவர்களுக்கு போய் அதை சேர்ந்துருந்துச்சுன்னா, அடுத்தது நமக்கு வேறு என்ன உதவி செய்யணுன்றத அவர்கள் செய்ய முன்வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். We are doing this contribution on behalf of AIIMS and Padma Foundation in coordination with our group Air India Express. We are contributing this 10 kg of rice to Tamil Nadu Union of Journalist members. So we hope this contribution will go ahead and you may also help each other who are in need. That's it. Thanks.